நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தை அடுத்த நல்லூர் ஊராட்சியில் உள்ள ஆட்டந்தாங்கல் பஜனை கோயில் தெருவைச் சேர்ந்தவர்தான் துளசிராமன். இவருக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பு அஞ்சம்மாள் வயது 28 என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். தற்போது இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில்தான் அஞ்சம்மாள் தனது உறவினரான பார்த்திபன் வயது 32 என்பவருடன் தகாத தொடர்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அஞ்சம்மாளுக்கும் கணவரான துளசிராமுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஆத்திரமடைந்த துளசிராமன் வீட்டிலிருந்த சுத்தியல் மற்றும் இரும்பு ராடை எடுத்து அஞ்சம்மாள் தலையில் ஓங்கி அடித்தார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கொண்டிருந்த அஞ்சம்மாளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துவிட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த சோழவரம் போலீசார் விரைந்து வந்து தலைமறைவான துளசிராமனை தேடி வருகிறார்கள். கள்ளக்காதல் விவகாரத்தில் கட்டிய மனைவியை சுத்தியலால் அடித்து கொலை செய்துவிட்டு தலைமறைவான சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.